ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? 25 days 25 வீடியோஸில் இன்றைக்கி டே 15 பார்த்துக்கிட்டு இருக்கோம். புதுக்கோட்டையிலேருந்து கோமதி சங்கர் பேசிகிட்ருக்கேன். பொதுவாக வீடு கட்டுறதில் டெக்னிக்கலாக அந்த ஸ்ட்ரக்சரில் பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு ரெண்டு டைப் இருக்குது. அது என்னென்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒன்று வந்து லோட் பேரிங் ஸ்ட்ரக்சர், அந்த முறையில் வீடு கட்டலாம். ரெண்டாவது ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர். இந்த ரெண்டு மெத்தடு பரவலாக நம்ம யூஸ் பண்ணுறது. டோட்டலாக இப்போ நம்ம ஒரு வீடு கட்டுறோம், அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி மேலே எழும்பி நிற்கும் அப்படின்னா, மெயினாக அந்த எர்த்தோட கிராவிட்டி இருக்குது, புவியீர்ப்பு விசை, அது வந்து பிடிச்சி இழுக்கும் அதை, அந்த கட்டிடத்தை. அதை தாண்டி அதை மீறி ஒரு ஃபோர்ஸில் டெட் லோடு லைவ் லோடுன்னு அந்த பில்டிங்கோட வெயிட்டை தாங்கிக்கணும். பில்டிங்குள்ளே இருக்கிற ஃபர்னிச்சர், மற்ற மனிதர்களோட வெயிட், இது எல்லாத்தையும் சேர்ந்து அந்த ஸ்ட்ரக்சர் வித் ஸ்டாண்ட் பண்ணி நிற்கணும். ஓகே, இதில் லோட் பேரிங் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா, நம்ம பழைய காலத்து பில்டிங்ஸ் நிறையா நீங்கள் பார்த்துருப்பீங்க, கீழே பேஸ் வந்து கருங்கலை வச்சு கட்டுவாங்க, மேலே சுவர் எழுப்புவாங்க. அந்த சுவர் தான் டோட்டலாக சுவருக்கு மேலே வந்து ஓடு அல்லது ஏதாச்சும் ஒரு டைப் ஆஃப் கூரைகள் அதில் இருக்கும். டோட்டலாக அந்த கூரையோட லோடு வந்து வால்க்கு வரும். வால் தான் டோட்டல் லோடையும் கேரி பண்ணி அப்படி கீழே பேஸுக்கு கொடுக்கும். பேஸ்லேருந்து அது பூமிக்கு கடத்தப்படும். ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சருங்கிறது என்னென்னா, நம்ம ரீசண்டாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க மெத்தட், அதாவது நம்ம கீழே பேஸ் போட்டு காலம் ரைஸ் பண்ணி அதில் பீம் டையப் பண்ணி மேலே ரூஃப் காங்கிரீட் போடுறோம். இதில் அந்த வீட்டுக்கும் நம்ம சுவர் கட்டுவோம், பட் சுவர் அதில் வந்து எந்த லோடையும் கேரி பண்ணாது. சுவர் வந்து வெறும் ஒரு அது ஒரு தடுப்பு தான், ஒரு மறைப்புக்காக தான் பயன்படுத்துகிறோம். டோட்டலாக உங்களுக்கு ரூஃப் ஹெயிட்டு நேராக என்னாகும்னா, அந்த பீம் வரும், பீம்லேருந்து காலத்துக்கு எடுத்தப்படும், காலம் நேரட்டாக அது கிரவுண்டில் போயிட்டு நீங்கள் பேஸில் அது அப்படியே கிரவுண்டுக்கு இந்த லோடு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். அப்போ இதுதான் ரெண்டுக்கும் உள்ள மெயின் டிஃப்ரென்ஸ். சரி, இதில் எது நல்லது, பெட்டர் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிரவுண்ட் ஃப்ளோர் ப்ளஸ் ஃபஸ்ட் ஃப்ளோர் கட்டுறீங்கன்னா லோட் பேரிங் ஸ்ட்ரக்சரில் தாராளமாக கட்ட முடியும். நீங்கள் நிறைய மாடிகள் கட்டணும், ஹை ரைஸ் பில்டிங், 5 மாடி 10 மாடிலாம் கட்ட போகிறேன் அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் அந்த ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் தான் யூஸ் பண்ணணும். இப்போ நான் நின்றுட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா, ஒரு ரயில்வே பிரிட்ஜு கீழே நின்றுட்டுருக்கேன். பார்த்திங்கன்னா தெரியும், அதில் பாருங்கள், ஒரு ரெண்டு காலம் ரொம்ப லார்ஜ் சைஸில் போட்டிருக்காங்க. அதுக்கு மேலே ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, இது மேலே தான் ட்ரெயின் போகுது. இப்போ இது பார்த்திங்கன்னா, இது ஒரு ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர். ஸோ இன்றைய காலகட்டத்தில் என்னுடைய கருத்து என்னென்னா, நீங்கள் லோட் பேரிங் ஸ்ட்ரக்சருக்கு போகாமல் நீங்கள் எவ்வளோ சின்ன லெவலில் பண்ணாலும் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சருக்கு போகிறது உங்களுக்கு நல்லது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நாளைக்கு மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.